இயக்குனர் நெல்சன் குமார் ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து எந்த முன்னணி நடிகரோட சேரப்போறாருன்னு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது இந்த நிலையில் யாருக்கும் தெரியாமல் கமலை சந்தித்து பேசியிருக்காருன்னு தகவல் வெளியாகியிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் தற்போது ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தை எடுத்தார் கடந்த பத்தாம் தேதி வெளியான ஜெயிலர் படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்று தற்போது வரைக்கும் முன்னூறு கோடிக்கு அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு இது மூலமாக கம்பாக் கொடுத்த நெல்சன் அடுத்ததா எடுக்க இருக்க படத்தில் எந்த முன்னணி நடிகர் சேரப்போறாருன்னு எதிர்பார்ப்பும் அதிகம் இருக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில நிறைய தகவல்களை பகிர்ந்த நெல்சன் பீஸ்ட் படத்துல என்ன தவறு செஞ்சேங்குறதையும் நான் சந்தித்த விமர்சனத்தையும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்து ரீசெண்ட்டா ஒரு பேட்டியில பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் உலக உலகநாயகன் கமலஹாசனை சந்தித்ததை பற்றி பேசியிருக்காரு இது சோஷியல் மீடியாவிலையும் வைரல் ஆயிட்டு வருது அதாவது பீஸ்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமலை சந்திச்சதாகவும் இந்த சந்திப்பு அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறத பற்றி பேசுறதா இருக்கிறதாவும் சொன்னார் எதிர்காலத்தில் கண்டிப்பாக கமலை வச்சு வித்யா கதை அமைஞ்சா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு இத பத்தி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க